தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன், செப்டம்பர் மாத ராசி பலனை விரிவாக டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 450,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி செப்டம்பர் மாத ராசி பலன். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புதன் சூரியன் இந்த மாதம் முழுக்க, அதாவது 3rd of September இந்த புதன் பயிற்சி அடைகிறார் சிம்மத்துக்கு. இந்த சிம்மத்தில் ஏற்கனவே சூரியன் இருக்கிறதுனால சிம்ம வீட்டுக்கு அதிபன் சூரியன். மூன்றாம் இடம்ங்கிறது இந்த சிம்ம வீடு மிதுனத்துக்கு. மூன்றாம் இடங்கிறது உங்கள் சகோதர ஸ்தானம், அதேமாதிரி உங்களோட தைரியம், கீர்த்தியம், உங்களோட புகழ், உங்களுடைய ஒரு ஃபேம், உலகம் ஃபுல்லாக நீங்கள் யாரும் தெரியக்கூடிய ஒரு அடையாளத்தை கொண்டு வர்றது. இப்போ இந்த மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்து அந்த இடத்துல புதன் 3rd of September டிரான்சிட் ஆகிற டைம் உங்களுக்கு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸை வந்து அதிகரிக்கும். தைரியம் வந்ததுன்னா இம்முயற்சியில் வெற்றியை கொடுக்கும். எல்லா முயற்சியுமே தைரியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இறுதி வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து அதை ஒரு சின்சியர் எஃபர்ட்ஸை வந்து போடுறீங்க அப்படிங்கிறது அந்த தைரியம், கரேஜ். சரி, இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா, இதே மந்தில் 17th சூரியன் அப்படியே கண்ணி 4th வீட்டுக்கு போயிடுவார் மிதுனத்துக்கு. 19th மறுபடியும் இந்த புதன் 4th இடத்துல சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம், மாத துவக்கத்திலே புத ஆதித்ய யோகம், மறுபடியும் அதை கண்டினியூவாக மாதம் முழுக்க புத ஆதித்ய யோகம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் கேந்திரத்தில் உச்சம் பெறுவார், அதாவது மிதுன ராசிக்கு அந்த வீட்டுக்கு 4th இடமான கன்னியில் புதன் உச்சம் பெறுது, பத்ரா யோகம். அப்போது இந்த 4th இடத்துல புதன் உச்சம் பெறாரு சொன்னோன்னா, அறிவு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய புகழ், உங்களுடைய தனித்தகுதிகள், நீங்கள் என்ன ஸ்டஃப் வச்சுருக்கீங்கன்னு அந்த அடையாளம் வந்து உலகத்துக்கு தெரிய வரும். அது இந்த புதன் 4th இடத்துல உச்சம் பெறக்கூடிய இந்த மாதமான செப்டம்பரில் உங்களுக்கு நடக்க போகிறது உறுதி. சரி, செப்டம்பரில் வேறு என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, வேறு என்ன ப்ளஸ் இருக்குன்னா, 5th இடத்துல சுக்கரன். நான் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கலைகள், கலைத்துறைக்கு அதிபதிகள் வந்து சுக்கரன் புதன், முக்கியமான கோள்கள். அதில் காலபுருஷ தத்துவப்படி 3rd வீடு மிதுனம் ஜெமினி. நீங்கள் எந்த ஒரு ஆக்டர் இல்லைனா எந்த ஒரு ஆக்ட்ரஸ் ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த மிதுனத்தோட கோள்கள் தொடர்புலையே இருக்கும். அவங்க தான் சினிமாலேயே நுழைய முடியும். ஜெமினி மிதுனத்தில் வந்து ஒன்று கிரகங்கள் இருக்கும், இல்லை மிதுன வீட்டை கிரகங்கள் பார்க்கும், இல்லை அந்த வீட்டுடைய அதிபனோட கனெக்ட் ஆகிட்டுருக்கும். இதுதான் வந்து இந்த சினிமாவில் வந்து நுழையிறது முக்கியமான இடம். ஏன்னா 3rd இடங்கிறது இந்த கலை சம்மந்தப்பட்ட முக்கியமான இடமாக கருதப்படுது. அதேமாதிரி 5 வந்து என்டர்டெயின்மெண்ட், புகழ், உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி, உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கிறது. அந்த 5 சுக்கரன் ஆட்சி, மூலத்திரிகோணம் ஆட்சி, கிட்டத்தட்ட 80% ஸ்ட்ரென்த். அப்போது இந்த மூலத்திரிகோணத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று புதனும் உச்சம் பெற்றிருக்கிறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பரிபூர்ண யோகம். 1 and 4 உச்சம் புதன், 5th இடத்துல சுக்கரன், அதே 5th இடத்துல குரு வியாழன். 10 அதிபன் எப்போல்லாம் 5th அதிபதியோட தொடர்பு உடையதோ அப்போல்லாம் தொழில் விருத்தி அடையும். பிஸ்னஸ், கரியர், ஜாப் சூப்பராக கிளிக் ஆகும். இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம், பிஸ்னஸ், ஜாப், கரியர், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஹைக், சுப்பீரியர் பொசிஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பிஸ்னஸ் டர்ன் ஓவர், டிரான்சாக்ஷன், நியூ ப்ராஜெக்ட், இது எல்லாத்துக்குமே ரொம்ப கிளிக் பண்ணக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்கு. சரி, மிதுனத்தை இது வரைக்கும் 7 சனி வக்கரம் பண்ணிச்சு தொல்லை, ஹெல்த்து, ஏன்னா ஒரு பார்வை நேராக உங்கள் ராசியில் விழுந்து ஹெல்த்தை சஃபர் பண்ணுறது, நிறைய நெருக்கடிகள், நிறைய உடல் உபாதைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த சனி வக்கர நிவர்த்தி அடையாது, நிவர்த்தி அடைஞ்சோடனே உங்களுக்கு நிவர்த்தி அடையும். அப்படின்னா உங்கள் ஹெல்த் ப்ராப்ளத்தில் உள்ள பிரச்சனைலாம் சொல்யூஷன் கிடைக்கும், நல்ல மருந்து கிடைக்கும், நிவர்த்தி அடையும். 8th இடத்துல இருந்த செவ்வாய் இன்னும் அதுக்கு தூண்டுதலாக, அந்த ஹெல்த்துக்கு இன்னும் தூண்டுதலாக உங்களை வந்து ட்ரபுள் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அந்த செவ்வாயும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ஃபார்வேர்டில் மூவ் பண்ணும்போது அவருடைய பார்வை அடுத்த ராசியை நோக்கி நகர்றதுனால ஆரோக்கியத்தில் ஒரு சீர்நிலைக்கு, ஒரு சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். மிதுனம் பொறுத்த வரைக்கும் மேரேஜ்க்கு இந்த 7-8 ஸ்தானங்களில் சனியும் செவ்வாய் அசுப கோள்கள் இருக்கிறதால இந்த மாதம் மட்டும், அதாவது அரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம், அதுக்கு ஒரு முயற்சி இருக்கலாம், ஆனால் ரிசல்ட்டாக வருமானு கேட்டிங்கன்னா அந்த 7-8 வரன்களை தேடுத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதம் நடக்கலாம். காதலிக்கிறீங்க, அந்த காதல் கை கொடுமான்னு கேட்டிங்கன்னா சில எதிர்ப்புகள் வரலாம் இந்த ஒரு மாதம் மட்டும். அக்டோபரில் இந்த மாதிரி நிலைமை கிடையாது. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட், படிப்புக்காக ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ். இப்போ நீங்கள் தேர்வு செய்கிற கல்வி, வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வித்தை உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய புரோஜனத்தை கொடுக்கும். இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் அந்த புதனுடைய பார்வை நேராக 10 10 அதிபன் சுக்கரனுடைய இணைவு. சிறப்பான மாதம் மிதுன ராசிக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் அவங்களுடைய தொழில் வாழ்க்கை, அவங்களுடைய கல்வி வாழ்க்கை, அவங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய முயற்சி, புது முயற்சி, வெளிநாடு யோகம், அதே மாதிரி அவங்களுடைய புகழ், கலை வித்தை, அவங்களுடைய அறிவு, திறமை, இதெல்லாம் உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு, அரசியலில் உள்ளவங்களுக்கு கூட ஆதாயமான பதவி தேடி வரக்கூடிய காலம் இந்த செப்டம்பர் மாதம். அரசாங்க துறைகளில் உள்ளவங்களுக்கும் அந்த ஆதாயமான பலனை தேடி வரக்கூடிய காலம் இந்த செப்டம்பர் மாதம். ஸோ செப்டம்பர் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதம். ஏன்னா எப்போவுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா,
ஆட்சி உச்சம் பெறக்கூடிய கோள்களுடைய அந்த ஆதிக்கம் மிக மிக அதிகமாக செலுத்தும். எப்போவுமே அந்த ராசி அந்த லக்னங்களுக்கு சாதகமான கோள்கள் எப்போவுமே ஆட்சி உச்சம் பெறக்கூடிய மாதங்கள்லாம் அவங்களுக்கு பிடித்தமான சிறப்பு பலன்களை நடைபெற வைக்கும். அந்த அடிப்படையில் செப்டம்பர் மாதம் மிதுனராசிக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய பலனை தரும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துக்குண்டான கிரகங்களுடைய நகர்வை வச்சு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு பொது பலன். உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட், அதாவது ஜாதகம் வந்து ஜன காலத்தில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன, யோக அவயோகங்கள் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை அக்யூரேட்டாக கணித்து உங்களோட லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன பலன் நடக்கும், என்ன பலன் நடக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு உங்களுடைய நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.